ஹலோ, வெல்கம் பேக் டு மைக்கேட் சேனல். நம்ம வந்து இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஆஃபீஸ் டீம்மேட்ஸ் அவுட்டிங்காக நம்ம வந்து அப்சல்யூட் பார்பிக்கு வந்திருக்கோம். இது வந்து பார்த்தீங்கன்னா வேளச்சேரி பிரான்ச்சு. இன்றைக்கி என்னென்ன ஃபன்லாம் நடக்க போகுது எல்லாமே பாருங்கள். இது எங்கள் தலைவர் இருக்காரு, அப்படியே பாருங்கள். இவர் தான் எங்கள் தலைவர். கிளப்புறோம். இவர் பார்த்தீங்கன்னா இவர் போடுற ஜோக்குக்கு நான் வந்து அடிமை. சரி, ஏதோ ஒரு ஜோக்கு மட்டும் சொல்லுங்களேன். ஜோக் பார்ப்போம், உள்ளே என்னென்ன ஃபன்லாம் இருக்குன்னு பார்ப்போம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். பார்த்துருப்பீங்க ஆல்ரெடி, மோமோ வீடியோவில் பார்த்துருப்பீங்க, அதோட இங்கே தான் பார்க்குறீங்க. அவ்வளோதான் பயம் அந்த ஸ்டார். என்னது சீஸ் போட்டுடும் இது. நம்ம வந்து எல்லாத்துலேயும் ஒன்று ஒன்று எடுத்துட்டோம். ஃபஸ்ட்டு வந்து வெஜ்லேருந்து ஆரம்பிக்கலாம். வாட்டர்மெலன் ஓகே, நாட் பேட். நெக்ஸ்ட்டு வந்து பைனாப்பிள். வெஜ்ஜில் வந்து என்னோடய ஃபேவரட் வந்து பைனாப்பிள் தான். இங்கே சாமான் ஜூஸியாக இருக்குது. நடுவில் பார்த்தீங்கன்னா ஆ வைங்க 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 பையா. நெக்ஸ்ட்டு வெஜ்ஜில் வந்து பன்னீர். பன்னீர்லாம் வந்து எல்லாத்தையும் டிப் பண்ணி அடிக்கணும். அவே வா. நெக்ஸ்ட்டு வந்து சிக்கன். கோல் பாபிக்யூஸ் மாதிரி இல்லாமல் கொஞ்சம் இதோட ஃப்ளேவர் கொஞ்சம் நல்லாயிருக்கு. ஸோ அதனால் நிறைய ட்ரை பண்ணலாம். சிக்கன் நல்லாயிருக்கு. வெஜ்ஜை ட்ரை பண்ணும்போது நான்வெஜ் நல்லாயிருக்கு, டேஸ்ட் நல்லாயிருக்கு. இது வந்து பார்த்திங்கன்னா ஃபிஷ்ஷு செம்மையாக குக்காக இருக்கு. ஆக்சுவலாக ஃபிஷ்ஷு பார்த்திங்கன்னா செம்ம சாஃப்டாக இருக்குது. ஆனால் இது வந்து சீ ஃபுட் மாதிரி தெரில. நெக்ஸ்ட் வந்து ப்ரான்ஸ். ப்ரான் ஓகே ப்ரோ. ஃபிஷ்ஷு கம்பேர் பண்ணால் ப்ரான் வந்து செம்மவே ஃப்ரெஷ்ஷாக இருக்குது, சூப்பராக இருக்குது. லாஸ்டா நம்மால் நம்ம என்ன பண்ணுறோம், மைனஸ் தான். சரி, கூட பாருங்க பாருங்க. இதுவுமே பார்த்தீங்கன்னா அதே ஃப்ளேவர் தான், பட் ஆனால் லெக் பீஸில் கொடுத்துருக்காங்க. இதுவுமே ஆசம். வாங்க நெக்ஸ்ட் டிஷ் பார்க்கலாம். இங்கே வந்து என்னோடய மோஸ்ட் ஃபேவரட் பார்த்தீங்கன்னா, இங்கேன்னு இல்லை எல்லா பாபிக்யூஸ்லையும் என்னோடய மோஸ்ட் ஃபேவரட் பார்த்தீங்கன்னா இந்த பேபி கார்ன் கிறிஸ்பி ஃப்ரைடு கார்ன். ஓகேங்களா, இது வந்து பார்த்தீங்கன்னா சரியான ஃபேவரட்டு. செம்ம கிறிஸ்பியாக செம்ம க்ரன்ச்சியாக இருக்கும். இங்கே வந்து லைட்டாக உப்பு அதிகமாகிடுச்சு, மற்றபடி டேஸ்ட்டு சூப்பராக இருக்குது. நான் வந்து லைட்டில் நம்ம தான் சும்மாவே நிறைய மைனஸ் ஊற்றி அடிப்போம், மைனஸ் வச்சு ட்ரை பண்ணலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா மட்டன் சீக் கபாப். இதுவும் ட்ரை பண்ணுவோம், மைனஸ் வச்சு ட்ரை பண்ணுவோம்.
ஸ்பைசி கபாப் வந்து கோல் பாபிக்யூஸ் அந்த மாதிரி இல்லைனா நல்லாயிருக்கும். இங்கே லைட்டாக கொஞ்சம் முக்கியாக இருக்குது, இருந்தாலும் பரவாயில்ல நம்ம சாப்பிடுவோம். டேஸ்ட் கொஞ்சம் மிஸ் ஆகுது. மற்றபடி மட்டன்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா பீசஸ்லாம் இருக்குது உள்ள, ஆனால் என்ன டேஸ்ட் கொஞ்சம் மிஸ் ஆகுது. ஜூஸ் இப்போ பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக இவ்வளோ நேரம் ஸ்பைசி லெவல் வந்து கரெக்டாக தான் இருந்துச்சு, இப்போ திடீர்னு தெரியல ஸ்பைசியாக செம்ம ஸ்பைசியாக இருக்குது, சாப்பிடவே முடியல. பண்ணலாம் எப்படி இருக்குது சாப்பாடு பரவாயில்ல, ஃபஸ்ட் ஒரு பண்ணு வரவே இல்லை, ஃபஸ்ட் வர கேட்டுக்கிட்டு வாக்கிட்டு தான் இருந்துச்சு. பிரியாணி யாரும் ட்ரை செஞ்சிடாதீங்க, ஃபஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ். நல்லா இல்லை, சுத்தமாக நல்லா இல்லை. வேற இதில் என்ன தான் நல்லா இருக்குது, இந்த அப்பளம் வேணால் நல்லா இருக்கு, பிரியாணி மட்டும் அந்த பக்கம் யாரும் போயிடாதீங்க, அவ்வளோதான். அப்படியே அவர்கிட்ட விடுங்க, தலைவர்கிட்ட விடுங்க, உண்மையாக சொல்லுங்கள். உண்மையாக சொன்னால் எல்லாம் சுமார் தான், அந்த பார்பிக்யூ கோல் பார்பிக்யூ கம்பேர் பண்ணும்போது இங்கே டிஷ்ஷஸ்லாம் கம்மி தான், ரொம்ப கம்மி. கவுண்டர்ஸே கம்மி தான் இருக்குது, அங்கே வச்சுருக்க டிஷ்ஷஸும் வெஜ்ஜை விட நான்வெஜ்லாம் ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. சிக்கன் தான் மோஸ்ட்டாக ப்ரிஃபர் பண்ணுறாங்க, அவங்க வேறு எந்த டிஷ்ஷஸும் தரதில்லை, சிக்கன் தான் ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லாமே சிக்கனாக தான் இருக்குது. ப்ரான் வந்து திரும்ப கேட்டால் கூட டிலே பண்ணுறாங்க, நம்ம வெறுத்து நம்ம அந்த ப்ரான் பேனான்னு சொல்கிற அளவுக்கு போயிடுது நிலமை, இதுதான் உண்மையான. பிரெட் இருக்கு, நிறைய சூப்ஸ்லாம் இருக்கு. என்ன சூப்பு? சிக்கன் லாங் ஃபாங் சூப், நான் வெஜிடேரியன் ஃபுல்லாக. நம்ம வந்து ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அங்கே பார்த்த சிக்கன் ரைஸை ட்ரை பண்ணலாம். அங்கே பார்த்த மாதிரியே தான், சிக்கனே இல்லாத சிக்கன் ரைஸ், இது ஃபுல்லாக முட்டை தான் இருக்குது. ஓகே, இதை மன்னிச்சு விட்டுடலாம். நெக்ஸ்ட்டு பிரியாணி, இதை வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் நல்லாவே இல்லை அப்படின்னாங்க, இருந்தாலும் நம்ம ஒரு வாட் டேஸ்ட் பண்ணுங்க, சூடாகவே இருக்கு. ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா அந்த ஸ்பைசஸோட வாசனை மட்டும்தான் வருது எனக்கு, அந்த டேஸ்ட் மட்டும்தான் எனக்கு அனௌன்ஸ் பண்ணுது, மற்றபடி எதுவுமே இல்லை. நான் இதுவரையும் சாப்பிட்டதுலேயே பார்த்தீங்கன்னா ஃபிஷ் கறி நல்லாயிருக்கு, ஒயிட் ரைஸ் வித் ஃபிஷ் கறி சாப்பிட்லாம் இங்கே வந்து. சரி ஓகே, நம்ம இங்கே வந்து வெஜ்ஜில் வந்து பாஸ்தா எடுத்திருந்தேன், நான் பாஸ்தா ட்ரை பண்ணுவேன். கொஞ்சம் ப்ரீமியாக இருக்குது ஆனால் எனக்கு இந்த டேஸ்ட் பிடிக்கல. இது வந்து பார்த்தீங்கன்னா ராபிட் கறி, இது வந்து வாத்து கறி, ட்ரை பண்ணிவிடுவோம். அதே மாதிரி இந்த சைடு பார்த்தீங்கன்னா மட்டன், நம்மளோட ஃபேவரட் மட்டன், நம்ம ட்ரை பண்ணிடலாம் ஃபஸ்ட்டு. இங்கே மட்டனு அப்புறம் சிக்கன் பட்டர் மசாலாலாம் நல்லா இருக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா டக்கு, பரவாயில்ல போன்லெஸ் பீஸாக கொடுத்துருக்காங்க. செம்மையாக இருக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா ராபிட், இதை ட்ரை பண்ணிவிடுமா? சரியான சொல்றாரு, ராபிட்டோட வாத்து கறி ஆசம். டெசர்ட் செக்ஷன் வந்திருக்கோம், இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே இங்கே ஐஸ்கிரீம் மட்டும்தான் இருக்குது. இதுக்கு ஒரு காம்போ நம்ம ட்ரை பண்ணுவோம்ல, ட்ரை பண்ணிவிடும். ஓ இதுவும் அல்வாவும் வச்சு ட்ரை பண்ணுவோம். ஓகே,
யூஸ்வலாகவே ஐஸ்கிரீம் கூட இந்த ரெண்டு காம்பவும் செம்மையாக இருக்கும், சூடாக செம்ம ஆசமாக இருக்கும். அடையங்கப்பா செம்ம டேஸ்ட் இருக்கு. லாஸ்ட்டாக ஒரு கோன் ஐஸ்கிரீம் சாப்பிட்டு கிளம்பலாம். பட்டர்ஸ்காட்ச் ஆசமாக இருக்கு. ஓவரால் டீம் டின்னர் வந்து முடிஞ்சிருச்சு. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஓவரால் எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்தீங்கன்னா ஸ்டார்டர்ஸ் வந்து ஒரு சிலது நல்லா இருந்தது, ஆனால் ப்ரான்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கொடுக்கவே இல்லை அவங்க சொன்ன மாதிரியே. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ரைட் ரைஸு, சில்லி ஃப்ரைட் ரைஸு, சிக்கன் பிரியாணி இந்த மாதிரி ஐட்டம்ஸ் வந்து அந்த அளவுக்கு நல்லா இல்லை. பட் ஆனால் ஒயிட் ரைஸ் வித் ஃபிஷ் ஆசமாக இருந்துச்சு. நெக்ஸ்ட் வந்து லைவ் கவுண்டர் ரொம்பவே ஆசமாக இருந்தது. இந்த தோசை வித் டக்கு, ரேபிட்டு, இதெல்லாமே பார்த்தீங்கன்னா மெயினாக மட்டன் சொல்லி ஆகணும். அதோடய டேஸ்ட் வந்து ரொம்பவே ஆசமாக இருந்தது. அதே மாதிரி சிக்கன் பட்டர் மசாலா கூட சூப்பராக இருந்தது. ஸோ இங்கே வரீங்கன்னா இந்த பிரியாணிலாம் அவாய்ட் பண்ணிவிட்டு மீதி எல்லாமே நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். மெயினாக வந்து ப்ரான் ட்ரை பண்ணுங்கள். அவங்கக்கிட்ட கேளுங்கள், கேட்டு ஸ்பைஸியாக கொடுத்தாங்கன்னா ஸ்பைசி கம்மியாக வச்சு கேளுங்கள். போய்டுஸ் நெக்ஸ்ட்டு ஓவரால் பரவாயில்ல. போய்டுஸ் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பை.